நிறைய வாஸ்து டிஷஸ் பார்த்துருக்கோம், அதுக்கான வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்துருக்கோம், வீட்டு நிலைவாசலில் மாற்றுறதுக்கான சில விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்த குதிரை லாடத்தை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கருப்பு குதிரையோடைய லாடம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களே போய் கிண்டிலேயோ இல்லை எங்கேயோ வந்து ஓடுற இடத்துல போய் வாங்கலாம். கருப்பு குதிரை ரெண்டு ரேஸில் ஓடுறது பார்த்திங்கன்னா அதோடய லாடத்தை வாங்கிட்டு வரலாம். மற்ற லாடமும் ஓகே தான், கருப்பு குதிரையோடைய லாடம் வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அவசியம் ஒருத்தங்க வீட்டில் வைங்க, வாசலில் மாட்டுங்க. நான் சொல்லலைன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிக்கலன்னு நான் சொன்ன மாதிரி வைக்கலாம். இல்லையா, உள்ளுக்குள்ளையாவது வச்சுட்டிங்கனாக்கா வாசல் தாண்டி எந்த விதமான நெகட்டிவும் வராது. வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. நிறைய வாஸ்து டிஷஸ் பார்த்துருக்கோம், அதுக்கான வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்துருக்கோம், வீட்டு நிலைவாசலில் மாற்றுறதுக்கான சில விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்த குதிரை லாடத்தை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குதிரை லாடம் என்பது எல்லா ஊர்களுமே இது வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி பார்த்துருக்கலாம். வீட்டு வாசலில் இன்றைக்கெல்லாம் தொன்று காலத்துலேயும் பார்த்துருக்கலாம், வீட்டு வாசலில் குதிரை லாடம் இருக்கும். இந்த என்ன பண்ணுவாங்க, அழகாக விஷயம் அப்படி மாட்டியிருப்பாங்க. இதில் வந்து என்ன காரணம் கேட்டிங்கன்னா, குதிரை லாடத்துக்குன்னா குதிரையோட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஓடி 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 அதோடய எனர்ஜி எல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த லாடத்தில் பாதத்தில் வந்து இருக்குமா அந்த குழம்பில். ஸோ அப்போ என்ன ஆகும், அதில் வந்து கம்ப்ரெஸ் ஆகி அந்த எனர்ஜி அப்படியே அந்த அயனில் மட்டும் ஒரு பெரிய ஒரு இது உண்டு சார். என்னென்னா எனர்ஜியை வாங்கிக்கூடிய சக்தி உண்டு. ஸோ பவரை அதை கடத்தி அதில் வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அயனில் உண்டு, மற்ற உலகத்துக்கும் உண்டு, அயனுக்கும் உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த குதிரை லாடம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் தேயாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பதப்படுத்தி தான் அந்த லாடத்தையே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அப்போது குதிரையில் ஓடி ஓடி தேய்ந்த, அதாவது கழட்டி போகிறாங்க பார்த்திங்கன்னா, அந்த லாடத்திற்கு மிகவும் மகத்துவம் உண்டு. அந்த லாடத்துக்கு பேய் பிசாசுகள் பில்லி சூன்யங்கள் ப்ளஸ் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஓடக்கூடிய சக்தி உண்டு. ஸோ இது அந்த காலத்துலேயே வந்து கண்டுபிடிச்சி எல்லார் வீட்டு கதவுலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணுலாம் மாட்டி வச்சுருப்பாங்க, சில பேர் வளையம்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நவீன காலத்துக்கு வந்துட்டோம். இதை வந்து வீட்டில் எப்படி பார்த்து நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் உள்ளே செட் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஓட்டை போட்டு அழகாக முன்னாடி பார்த்திங்கன்னா பாக்ஸ் தெரியும், ஆனால் உள்ள லாடம் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரியும் டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதோட உள்ள காற்று போயிட்டு வர மாதிரி ஓட்டை சின்ன சின்னதாக இருக்கணும். இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னி அழகாக மாட்டலாம், அழகாக டிசைனாகவே மாட்டலாம், தப்பு கிடையாது. ஸோ வீட்டுக்கு தலைவாசலுக்கு முன்னால், அதாவது நம்மளுடைய தலை வாசல் அப்படிங்கிறது வந்து இந்த உயிர் நாடு இங்கேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கவசமாக எப்படி நம்மளுடைய வில்லன் ரம்பை இறைவன் படைத்தானோ அதேமாதிரி தான் நம்மளுடைய நம்ம வாழ்கிற வீட்டுக்கான நிலைவாச கதவு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த குதிரையில் ஆடத்தை வைக்கும் பொழுது அங்கே தீய சக்திகள் வீட்டுக்கு உள்ளே வராது. அதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நார்மலாக ஒரு இரும்பு தூக்கி மாற்றத்துக்கும் குதிரையில் ஓடி தேய்ந்த, அது நல்லா கவனமாக பார்த்துக்கணும், ஓடி தேய்ந்த இதுக்காக பார்த்திங்கன்னா லாடத்தை வாங்கி எல்லாம் வைக்கிறாங்க, நல்லா ஓடி தேஞ்சதா அப்படிங்கிறது நம்ம பார்த்து வச்சோம்னாலே போதுமான விஷயந்தான். ஸோ அப்போது வீட்டில் எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி இருந்தாலும் உடைக்கக்கூடிய சக்தி குதிரை லாடத்துக்கு உண்டு. ஸோ அப்போது குதிரை லாடத்துக்கு எங்கெங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஸ் ஓடுற இடம் இல்லைன்னா குதிரை வளர்க்குற இடத்துக்கு கொஞ்சம் தேடி தான் போகணும். ஆனால் இன்றைக்கி ஆன்லைன்லேயே நிறையா கிடைக்கிது. ஏன்னா அவங்களே நிறையா ரேஸ் கேம்ப்லெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து அதை பதப்படுத்தி நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு டிஸ்பிளே பண்ணிங்கனாக்கா அவங்க வீடு தேடி வரும். ஸோ அவங்களாம் பார்த்து அந்த குதிரையில் ஆடுங்கிறது சாதனம் இல்லை, அது ஓடுறது கரெக்டாக பார்த்து வாங்கணும். ஸோ இப்படி குதிரைகள் நிறையா ஓடுறாலும் கருப்பு குதிரையோடைய லாடம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களே போய் கிண்டிலேயோ இல்லை எங்கேயோ வந்து ஓடுற இடத்துல போய் வாங்கலாம். கருப்பு குதிரை ரெண்டு ரேஸில் ஓடுறது பார்த்திங்கன்னா அதோடய லாடத்தை வாங்கிட்டு வரலாம். மற்ற லாடமும் ஓகே தான், கருப்பு குதிரையோடைய லாடம் வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ என்றைக்குமே நெகட்டிவிட்டி உடைக்கிறது கருப்பு தானே. ஸோ அப்போ அதனால அந்த மாதிரியே பேசிக்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு நல்ல கரெக்டானதாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த கீழே இருக்கிற டிஸ்பிளே இருக்கிறவங்க தான் அதை கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப செலக்ட் பண்ணி தி பெஸ்ட்டாக, அதாவது குதிரையை ஓடினதை தேஞ்சதாக பார்த்து அதில் செலக்டாக கருப்பு குதிரையாக பார்த்து தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இதையும் தாண்டி எனக்கு எங்கே வேணாலும் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம். இது கிடைக்கிது, ஆன்லைன்லையும் கிடைக்கிது, இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சா கொடுக்குறாங்க. ஸோ அந்த நல்லதாக வேணும் தரம் வாய்ந்தது அப்படின்னாக்கா கீழே இருக்கிற டிஸ்பிளே நம்பரில் கொடுத்திங்கன்னா அவங்க உங்களுக்கு வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ நல்லதாக பார்த்து அனுப்புவாங்க, அதனால தான் நான் இந்த நம்பர் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ குதிரை லாடம் என்பது உங்களுக்கு அவசியமான ஒன்று, பாதுகாப்பாக ஒன்று. அதனால் வீட்டு வாசலில் நீங்கள் வச்சாலே போதுமான விஷயம். எனக்கு வாக்க விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா உள்பக்கமாக கூட வச்சுக்கோங்க. இல்லையா நான் சொன்ன மாதிரி சின்ன அழகான ஒரு பாக்ஸ், உடன் பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் செட் பண்ணி அதை மூடிடுங்க. நாலு ஓட்டை அதில் காற்று போந்து ஒளியலை போலதோடு வச்சாலே போதுமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். போய் நம்ம போய் குதிரை லாடத்தை மாட்ட முடியாது, மாட்ட முடியாதுல்ல. சில பேர் நேராகவே கேட்குறாங்க, இது எப்படி நான் வந்து மாட்டுறது, நான் ரொம்ப ஃபேன்சியாக வீடு வச்சுருக்கேன்.
ஆனால் குதிரை லாடத்தை எப்படி நம்ம மாட்டுவேன் அசிங்கமாக இருக்குமே வழியில்னா இது பெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சின்ன ஒரு இன்ச்சில் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, இந்த மீட்டர் பாக்ஸ் போடுவாங்களே அதுமாதிரி குட்டியாக பண்ணி அது உள்ளார வச்சு ஒரு நாலு போட்டு அதில் ஏதாவது உங்களுடைய பிடிச்ச கடவுளோ இல்லை என்ன ஏதாவது டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது டிஃப்ரெண்ட்டாக அது உள்ளே தான் லாடம் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு மனிதனின் உயிராற்றலையும் சரி வீடாற்றலையும் சரி உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவிட்டி உடைக்கிறதுக்கு குதிரை லாடத்துக்கு அப்போயே ஒன்று. அந்த காலத்தில் வந்து போர் போகிறதுக்கான வேகமாக போர் போகுது பார்த்தீங்களா, அந்த தேருக்கெல்லாம் கூட அந்த லாடத்தை அடிச்சிருக்காங்க. தேரெல்லாம் குதிரைகளை தான் ஓடும், இருந்தாலும் அது ஓடும் புதுசாக தானே ஓடிட்டுருக்கு, ஓடி தேய்ந்ததை அப்போயே ரொம்ப கலெக்ட் பண்ணி ராஜ பீடத்துக்கு வச்சுருந்துருக்காங்க, அரண்மனை வாசலில் வச்சுருந்துருக்காங்க. போர் ஜெயிக்கிறதுக்காக ஒரு பலம் வேணுங்கிறதுக்காக அந்த குதிரையோடைய லகடத்துலையும் வச்சுருக்காங்க குதிரை தேரில். ஸோ இது மாதிரி நிறைய பாதுகாப்பு, குழந்தைங்களாம் வீட்டில் சிலத்துக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க, திருஷ்டி ஓட்டக்கூடியது தான் இந்த குதிரை லாடம். அவசியம் ஒருத்தங்க வீட்டில் வைங்க, வாசலில் மாட்டுங்க. நான் சொல்லலைன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிக்கலன்னா நான் சொன்ன மாதிரி வைக்கலாம் இல்லையா, உள்ளுக்குள்ளேயாவது வச்சுட்டிங்கனாக்கா வாசல் தாண்டி எந்த விதமான நெகட்டிவும் வராது. இன்றைக்கி நிறைய இடத்துல கிடைக்கிது, அதே மாதிரி கீழே உள்ள நம்பரில் டிஸ்பிளே பண்ணல அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக வீடு தேடி வரும், நல்லதாக செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது குதிரை லாடம், வீட்டை பாதுகாக்க குதிரை லாடம். சரிங்களா, அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.